Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் லூசிஃபர் மலையாள திரைப்படத்துடைய வீடியோ மாசத்த எபிசோடில் பார்க்க போயிடும். அதற்கும் அந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் எழுதுங்க. மலையாள மண்ணிலிருந்து தொடர்ந்து இந்த ஜாக்கி சினிமாஸ்க்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் பேரன்பும். பெரிய பெரிய கேமராமேன்ஸ் தமிழில் அவங்களும் முத படம் எடுத்து நிறைய பேர் மண்ணை கவிர்க்காங்க. அதுக்கு நம்ம வந்து பட்டியலிடலாம். உதாரணத்துக்கு வந்து பிசி ஸ்ரீராம், ரவிவர்மன், அதுக்கப்புறம் வந்து ரவி கே சந்திரன், இந்த மாதிரி நிறைய கேமராமேன்ஸ் வந்து ஃபஸ்ட் படத்தில் வந்து ஜெயிக்க முடியாமல் போயிருக்காங்க. ஆனால் சில நடிகர்கள் முதல் படம் எடுப்பாங்க, ஆனால் டக்குன்னு ஜெயிச்சுடுவாங்க. உதாரணத்துக்கு பவர் பாண்டி, தனுஷ், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி பிருத்திவிராஜ் வந்து இந்த திரைப்படம் ஒத்து வந்து இயக்குறாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய ஸ்டார் காஸ்டாக வந்து மோகன்லால் இருக்கார். இதுக்கு முன்னாடி எந்த அனுபவமே இல்லை, ஆனால் எப்படி வந்து மோகன்லால் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, இதை எப்படி ஒரு படமாக்க போகிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ஓட ஆரம்பிச்சுது. அதனால் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும். ஆனால் நேற்று வந்து கேரளாவில் ரிலீஸ் பண்ணாங்க, சென்னையில் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ஷோ வந்து ரோஹினியில் பார்த்தாகிவிட்டது. பிருத்திவிராஜ் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே ஒரே பேராக போட்டுக்காமல் கதை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து முரளி கோபிக்கிட்ட வந்து அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். ஸோ அந்த அதாவது சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி, அதை மிக சரியாக அங்கங்கேருந்து ஆளுங்கக்கிட்டேருந்து அதை வேலையை வாங்கினாலும் இந்த படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பரத நேனோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் தலைவர், அவருடைய மறைவு, அதன் பிறகு ஒரு வெற்றிடம், அதற்கு வந்து நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம், அது கடைசியில் வந்து ஹீரோ வந்து எப்படி சரி செய்கிறார், இதுதான் ஆன்லைன் இந்த படத்தோட ஆன்லைன். நான் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்லேயே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் கதையும் கூட. ஸோ அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இதில் மேட்ரு. மோகன்லால் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, பேக்ட்ராப் வந்து அரசியல் அப்படின்னும்போது எவ்வளோ செலவு, எவ்வளோ க்ரௌடு, அதை எல்லாத்தையும் அந்த அனமோஃபிக் ஃபார்மேட்டில் ஒளிப்பதிவில் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மிஸ்டர் சுஜித் வாசுதேவ் அதை வந்து மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரம்மாண்டத்தை வந்து திரையில பார்க்கும்பொழுது அவ்வளோ க்ரௌடுலேருந்து அந்த ஷார்ட்லேருந்து டேக்கிங்லேருந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் பண்ணுது மோகன்லால். அதாவது பெரிய டயலாக்ஸ்லாம் கிடையாது, சின்ன சின்ன டயலாக்ஸ் தான் பேசுகிறார். அந்த டயலாகே வந்து ரொம்ப பஞ்சிங்காக இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு வேட்டி கட்டுறது, ஒரு வேட்டியை கட்டுறதுக்கே வந்து இவ்வளோ ஸ்டைலாக காமிக்க முடியுமா அப்படின்றது இந்த படத்தை பார்த்து நான் நிஜமாகவே ரசித்து போனேன். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீஃபன் வந்து அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக வரக்கூடிய அந்த காட்சி, அதற்கான அந்த டேக்கிங், அது ஷார்ட்டு பா சான்ஸே கிடையாது. ஒரு வேட்டி கட்டிய ஹீரோவுக்கு ஒரு என்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சினிமோடோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஷார்ட்டாக இருக்கட்டும், கம்போசிஷனாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் அவருடைய பணியை மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார். அம்மா என்னை வந்து இதிலிருந்து வெளியிட்டுன்னுவா, எனக்கு வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லி கதற இடத்துல அவங்க ஆதரவு தெரிவிக்கிற அந்த இடத்துல அவங்க மிக சிறப்பாக அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. விவேக் ஓபராய் ஓகே, சில இடத்துல அந்த கன்னிங்னஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்காரு. சின்ன சின்ன ஷார்ட்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டொவினோ தாமஸ் பின்னி படம் எடுத்துருக்கிறாரு, அதுவும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச் வந்து ஃபண்டாஸ்டிக். மொதல் படம் பிருத்திவிராஜ் வந்து கூப்பிட்ட ஆள்லாம் நடிக்கிறதுக்கு வருவாங்க, ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரு, அவர் வந்து இயக்குறாரு, அதுவும் மோகன்லால் வந்து நடிக்கிறாரு. அப்போ வந்து யாரை கூப்பிட்டாலும் வந்து உடனே வந்து மறுபேச்சு இல்லாமல் நடிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாருமே கூப்பிட்டுக்காமல் கூட்ட ஆளுகளுக்கு மிக முக்கியமான சில காட்சிகள்லாம் வச்சு அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததெல்லாம் வந்து சான்ஸே இல்லாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அதேமாதிரி டொவினோ தாமஸ்க்கு வைக்கிற ஷார்ட்ஸுகளாக இருக்கட்டும், மோகன்லாலுக்கு வச்ச ஷார்ட்ஸாக இருக்கட்டும், விவேக் ஓபராய்க்கு வைக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கான கம்போசிஷன். அவங்களுக்கு வந்து ஆனால் பத்தோட போகிறோன்னா நம்ம கூட்டம் வந்துட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை வந்து கொடுத்தது வந்து பெரிய விஷயம், செமையாக பண்ணியிருக்காங்க. நெகிழ்ச்சியான காட்சிகள் நிறையவே இருக்கின்றது. உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு மஞ்சு வாரியர் பேசும்போது சொல்லும் ஓலை அப்படின்னு சொல்கிறேன், அந்த காட்சியில் கூஸ் பம்ப்ஸு எனக்கு கண்ணெலாம் தண்ணி வந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு காட்சி அது. அதேமாதிரி ஃபாதரும் மோகன்லாலும் அந்த பேசிக்கிற அந்த காட்சி, அதில் வந்து அந்த சிலுவையில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அவர் நடந்து போகிற அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நீ சொல்லி வந்தேன் நினைச்சியாடா, எங்கள் அண்ணன் சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நிஜமாலுமே தியேட்டரில் செம கிளாப்ஸ். அது வந்து என்ன சொல்கிறது, ஸோ என்னதான் ஒரு ரத்த சம்பந்தம், அந்த மாதிரி ஒரு பண்டல், அந்த பண்டலை யாருமே உடைக்க முடியாது இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான சீன்ஸ். அது மியூசிக் வந்து தீபக் தேவ். எப்படி வந்து காலா படத்தில் வந்து ரஜினியும் நானா படேகரும் மீட் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு, ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு ஜிஞ்சக்கு சக்கு ஜிஜின் சக்கு சக்க, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மோகன்லால் நடந்து வர்றப்பெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பின்னு எடுத்திருக்காங்க.
சி எல்லாமே கலந்த கலவை தான் இந்த படம். அதாவது சினிமோகிராஃபி, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு எடுத்தும்போது அதில் வந்து தீபக் தேவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து மியூசிக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஒரு குத்து சாங், ஐட்டம் சாங் ஒன்று தினேஷ் மாஸ்டர் அது பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து சென்னை நான்தானி இந்தியா அந்த சாங்லேயே வந்து அவர் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருப்பார். அந்த இந்த ஐட்டம் சாங்கில் அவருடைய ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்தது சாங். இந்த ஐட்டம் சாங்கில் ஆன கேர்ள்ஸும் சரி ரொம்ப உயிரை கொடுத்து உடம்பு வளைச்சு ஆடி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சுரேஷ் மேனன் ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் மனதில் நிற்கிறார். எடிட்டிங் வந்து சம்ஜித் முகமது சண்டை காட்சிகளில் அவருடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. திரைப்படத்தை வந்து பிருத்விராஜ் வந்து இயக்கி இருக்கின்றார். முதல் படத்திலே வந்து இப்படி ஒரு மாசான ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் மிக அழகாக இந்த படத்தை வந்து ஒரு ஸ்டைலிஷான மூவியாக எடுத்தது வந்து பெரிய விஷயம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து மலையாள படங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் டேக்கிங்லாம் எடுப்பாங்க, ஒரு மாதிரி மெலோ ட்ராமாவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து முத முதல்ல உடச்ச படம். நான் வந்து அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த படம் வந்து பிக்பி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய படங்கள் ஸ்டைலிஷான படங்கள் வந்தாலும் கூட பிருத்விராஜோட இந்த படமும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் மேக்கிங் லிஸ்ட்டில் இது சேருது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பு 5-4. இந்த திரைப்படம் வந்து பார்த்து தெர வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கமல் ரசிகராக இருக்கலாம், ரஜினி ரசிகராக இருக்கலாம், மம்முக ரசிகராக இருக்கலாம், அமிதாப் பச்சன் ரசிகராக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மோகன்லால் ரசிப்பீங்க. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ஸ்டைலிஷாக எடுத்திருக்காங்க. அதேமாதிரி எல் அந்த விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்டர்வலில் இருக்கட்டும், லூசிஃபராக இருக்கட்டும், முடிக்கிறப்ப இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அந்த எல்லுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மோகன்லால்லேருந்து வர்றது அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாக்கி சினிமா சார்பாக பிருத்விராஜ் சுகுமாரன் சாருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இன்னும் மேலும் நீங்கள் வந்து டைரெக்ஷனில் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையெல்லாம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களால் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.